இப்போ துரைக்கண்ணய்யா ஐயா சொல்லுங்க இப்போ நான் சொன்ன ஃபுல்லாகவே அம்மா வந்து இப்போ பயணத்தை மேற்கொண்டாங்க நாம பார்க்கின்ற போது மிகப்பெரிய அளவில் கூட்டம் இல்லையா ஆமா நிச்சயமாக கூட்டம் அப்புறம் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் நான் ஒரு முக்கியமாக சொல்ல போனால் தென் மாவட்டங்களில் அவர்கள் பணி மேற்கொண்டதற்கு தமிழ்நாட்டில் ஒரு டெலிவிஷன் கேட்கறது வாணியம்பாடியில் ஒரு பெண் சொல்கிறார் அவர் வந்தால் தான் கட்சியை வளப்படுத்துவாங்க அப்படின்ட்டு பதினோரு பேர்கிட்ட ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் நெகட்டிவாக சொல்லியிருந்தார் இப்போ நான் சொன்ன அந்த இன்ட்ரோவில் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம பேசுவோம் யதார்த்தத்தை மட்டும் பேசுவோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் நான் குறிப்பிடுகிறது ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய கட்சியாக முதன்மை கட்சியாகவே இருந்தது கண்டிப்பாக இந்திய தேசத்தை பொறுத்தளவில் மூன்றாவது பெரிய மாநில அரசியல் கட்சி என்கிற நிலையில் இருந்தது உலக அளவில் ஒரு சர்வே ஒரு மாநில அரசியல் கட்சியினுடைய நிலைப்பாடு அதனுடைய வலிமை அதனுடைய கட்டமைப்பை ஆய்வு செய்தவர்கள் ஏழாவது பெரிய கட்சி என்கிற அந்த பதிவையும் பண்ணியிருக்கிறார் இதற்கு ஒரு ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு கால வரலாற்று பெருமை இருக்கிறது தொண்டர்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு பேர் இயக்கம் இந்த இயக்கம் அந்த தொண்டர்களின் இயக்கத்திற்கு நான் தலைமையேற்க வந்தேன் என்றுதான் இந்த கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பலமுறை பதிவு செய்திருக்கிறார் தொண்டர்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தவர் தன்னுடைய அந்த அரசியல் நம்ம சட்டத்திட்ட விதிகளை உருவாக்குகிற பொழுதே விதி நாற்பத்தி மூன்றில் கட்சியினுடைய முதன்மை பொறுப்புக்கு வர வேண்டியவர்களை கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களான் தேர்வு செய்ய வேண்டும் என்கிற இதுவரையிலும் எந்த அரசியல் கட்சியிலும் இல்லாத ஒரு விதியை உருவாக்கி வைத்திருந்தான் அதாவது தொண்டர்கள் தான் முதன் முதன்மையில்தான் தொண்டன் தான் கொடிபிடிக்கும் தொண்டன் தான் முடிவெடுக்கும் அதிகாரமிக்கவன் என்கிற அந்த ஒரு நிலைப்பாட்டை வைத்திருந்தார் நீங்கள் அது ஒன்று தான் பல இடங்களில் நீதிமன்றங்களில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அரசியல் கட்சியினுடைய முடிவை அரசியல் கட்சியினுடைய செயல்பாட்டை தீர்மானிப்பது அந்த கட்சியின் பொதுக்குழு தான் என்று பேசுகிறார்கள் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் கூட பேசுகிறார்கள் ஆனால் இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு மாறுபட்ட விதியை உருவாக்கி அந்த விதியை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டு கடந்த ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக பயணித்து வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலே தொடங்கப்பட்ட அந்த இயக்கத்திற்கு சட்டத்திட்ட விதிகள் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு முதல் தான் நடைமுறைக்கு வருகிறது அதுவரையிலும் இருந்த அந்த நடைமுறை என்பது நம்முடைய புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா ஆகியோர் காலம் வரையிலும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நடைபெற்றது என்பது நாம் பார்த்துக்கலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக அவருடைய மறைவுக்கு பிறகு மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள் தான் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் பூதாகரமாக மாறி கட்சி இரண்டு மூன்று பிளவுகளாக பிரிவுபட்டு கிடக்கிறது அப்படிங்கிற இப்ப ஐயாட்ட ஒரு கேள்வி இப்ப நம்ம முக்கியமா பேச போறோம் ஏனைய நிகழ்ச்சிகளை விட இன்றைக்கு தேனியில வந்து பொதுக்கு அதாவது அவங்க மாவட்ட நிர்வாகிகளை எடப்பாடி சந்திக்கிறார் இதுல பொறுப்பாளர் யாரு குமாரா ஆர்பி உதயகுமார் ஜக்கேன்லாம் அப்போ கேட்குறாங்க என்ன ஐயா டெபாசிட் போயிட்டே என்ன உண்டு இதை நீங்கள் தான் பதில் சொல்லணும் கேள்வி தான் நான் வைக்க முடியும் ஐயா ஏற்று நின்ற ரெண்டு பேரும் மிகப்பெரிய ஆளுமைகள் அதனால் நம்முடைய வேட்பாளர் யாருன்னே தெரியாத லெவலில் துவத்து டெபாசிட் போயிட்டுங்கிறாங்க இந்த பதிலை இந்த ஏற்புடையதானா அதிமுகவும் ரெட்டை இலையும் அப்படி என்றால் மற்ற கட்சிகளெல்லாம் மிகப்பெரிய ஆள்களை விட்டு ஜெயித்து விடுவார்களா என்ன இதுக்கு எப்படி பார்க்குறீங்க ஆமா தேர்தல் அறிவிப்பு வெளிவந்த உடனே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்ட அன்றைய தினமே நான் இத பொதுவெளிகள்லையும் ஊடகங்கள்லையும் நான் மிக தெளிவாக உறுதிப்பட சொல்லியிருந்தேன் அந்த வேட்பாளர்களில் ஓரளவுக்கு அறிமுகமானவர்கள் தான் தென்சென்னையில போட்டிட்டு ஜெயவர்தன் கோவையில் போட்டிட்டு அந்த சிங்க ராமச்சந்திரன் ஒரு தம்பி ஐடி அண்ணாமலையத்துக்கு ஆமா அந்த கள்ளக்குறிச்சியில் போட்டிருந்த முன்னாள் எம்எல்ஏ குமரகுரு மீது அந்த முப்பது பேருமே பக்கத்து ஊருக்காரனுக்கு தெரியல குறிப்பாக தேனி மாவட்டத்துல போட்டிருந்த அந்த நாராயணசாமி என்பவர் சென்னையில் பதினஞ்சு இருபது வருஷமா ஏதோ தொழில் நடத்திட்டு இருந்தார் சென்னையைச் சேர்ந்த ஒரு மாவட்ட செயலாளர் அவருடைய சமுதாயத்தை சேர்ந்தவங்கனால சிபாரிசு பண்ணி தான் இந்த வேட்பாளரை போட்டிருக்காங்கன்னு தேனி மாவட்டத்திலே இருக்கிற கட்சியினுடைய மிக முக்கிய நிர்வாகிகள் இவரை வச்சு நாங்கள் எப்படி ஓட்டு கேட்க போவோம் டெபாசிட்டே போயிடும் போல இருக்கு என்று தொடக்க காலத்திலேயே சொன்னாங்க சரி அதுதான் நடந்திருக்கிற சரி இதே போன்ற நிலை தான் எல்லா பகுதிகளிலுமே சரி இதுல என்னன்னா ஒரு வேதனையான விஷயம் ஒரு அரசியல் இயக்கம் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் கடந்து ஒரு தேர்தலை சந்திக்கிற பொழுது முப்பது முப்பத்தோரு ஆண்டுகள் இந்த தமிழகத்தை ஆண்ட கட்சி ஏழு முறை ஆட்சி கட்சியாக இருந்திருக்கிறது மரியாதைக்குரிய கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு ஆட்சிக்கு வெற்றியை எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நாலு என்று ஒரு தொடர் வெற்றியை பெற்றார் அதன் பிறகு மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களுமே ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு என்று நான்கு முறை ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து முப்பத்தோரு ஆண்டுகளாக இந்த மண்ணை ஆண்ட ஒரு அரசியல் கட்சியில் வேட்பாளர் தேர்வு என்பது மிக மிக மோசம் அப்படிங்கிறது இந்த பதில நீங்க எப்படி பாக்குறீங்க

அரசியல் அமமுக என்கிற அரசியல் கட்சியினுடைய தலைவர் என்கிற அந்த பிரபலம் இருக்கிறது அதே தங்க தமிழ் செல்வனும் நம்முடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அமமுகவுக்கு போய் இப்போ திமுகவுக்கு போயிருக்காரு அப்போ இந்த இரண்டு பேரும் களத்தில் இருக்கிறது அவங்களுக்கு தெரியும் அந்த இருவரையும் வீழ்த்துவதற்கு ஒரு சரியான வேட்பாளரை தேர்வு செய்யக்கூடிய தகுதியோ திறமையோ இந்த தலைமைக்கு இல்லை அப்படிங்கறத நிச்சயமாக நிச்சயமாக நிதர்சனமாக தெரிகிறது அரசியல் வியூகம் வகுக்க தெரியவில்லை அரசியல் தேர்தல் களத்தை எதிர்கொள்வதற்கான அந்த சாதுரியமோ சாமர்த்தியமோ இல்லை என்பதை இதில் வெளிப்படையாக நமக்கு தெரிஞ்சு போச்சு இதே மாதிரிதான் பல ஆய்வு கூட்டங்கள் கடந்த ஒரு வார காலமாக நடந்த அந்த ஆய்வு கூட்டங்களின் போது இந்த கருத்து எதிரொலிச்சிருக்கிறது வேட்பாளர்கள் தேர்வு சரியில்லை சரியில்லை என்று என்னன்னா இப்போ மனோதராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற இந்த கலப்பணி ஆற்றிய தேர்தல் கலப்பணி ஆற்றிய பலருடைய கருத்து என்னன்னா திமுக வேட்பாளர் எளிதா வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த வேட்பாளர்களை போட்டாங்களோங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறபோது சொல்றாங்க தொண்டர்கள் தொண்டர்கள் சொல்றாங்க அங்க தேர்தல் களப்பணி ஆற்றிய ஒன்றிய நகர பேரூர் பொறுப்புகளில் இருக்கிறவங்களே இப்படி ஒரு நிலை இருக்கிறார் முன்னாள் அமைச்சர்கள் இல்லை முன்னாள் எம்பிக்கள் இல்லை முன்னாள் எம்எல்ஏக்கள் இல்லை அந்த கட்சியில் அந்த பகுதியில் பிரபலமான மாவட்ட செயலாளர்களோ மாவட்ட நிர்வாகிகளோ யாருமே வேட்பாளராக போடலை ஏன் இந்த நிலைப்பாட்டை எடுத்தாருங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க கட்சியினுடைய ஆமாம் இன்றைக்கு எடப்பாடி தலைமையிலே அவர் தலைமையிலே இருக்கிற கட்சியினுடைய கீழ்மட்ட நிர்வாகிகளை இந்த மன குமுறலை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பாருங்க முதல் கருத்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அவர் சொன்ன உடனே எனக்கு ஒரு வார்த்தை வருது நான் அதிமுக கட்சிக்காரன் அல்ல நீங்க கட்சி இயக்கத்தில் ஒரு பத்திரிக்கைக்காரன் முப்பத்தி ஏழு வருஷமா தனது வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக அந்த கட்சிக்காக அனுப்பித்து நல்ல கருத்து ஒருத்தர் சொல்லுகிறார் அதிமுகவினர் சசிகலாமாவோடத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க எவ்வளோ வேதனை பாருங்க முப்பத்தேழு வருடமாக இந்த கட்சிக்காக பாடுபட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதிக்கு பின்பு ஏற்பட்ட பரும் மாற்றத்தில் பெரும் கலோபரத்தில் கட்சிக்காகவே அர்ப்பணிப்பு செய்தவர் திருமதி சசிகலா திராவிட முன்னேற்ற கழக அரசு அவரை கைது செய்து சிறையில் வைத்து செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக பேச வேண்டும் என்று பிரகித்த போதும் குடிக்கும் தண்ணீரில் சோப்பு கலவை கலந்த போதும் அவருடைய குணத்தை மாற்றிக்கொள்ளவில்லை அப்படித்தானே நாலு ஆண்டுகள் செல்வி ஜெயலலிதாவுக்காக எல்லா விவகாரங்களையும் ஏற்றுக்கொண்டு மௌனியாக இருந்து கட்டப்பட்ட அந்த புகாரிலிருந்து வெளியே வந்தார் எல்லாவற்றையும் இந்த கட்சிக்காக தியாகம் செய்திருக்கிறார் அவரிடத்தில் எச்சரிக்கையாக இருக்க இது உண்மையான அதிமுக தொண்டனுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன் உண்மையாக விசுவாசிக்கு எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இந்த ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளில் கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் அவருடைய பங்களிப்பு திருமதி வி கே சசிகலா அவருடைய பங்களிப்பு முழுமையாக இருக்கிறது இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு கட்சியினுடைய தேர்தல் வெற்றிக்கெல்லாம் அவர் பாடுபட்டிருக்கிறார் என்பதை இன்றைக்கு அண்ணா திமுகவை வழி நடத்துகிறேன் என்று சொல்லுகிற எடப்பாடி பழனிசாமி உட்பட அனைவருக்குமே தெரியும் இவர்கள் எல்லோருமே தங்களுக்குள் ஒரு மாயை முகமூடியை போட்டுக்கொண்டு இப்போது இது போன்ற விமர்சன கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் ஆட்சி அதிகாரத்திலே வந்து பணபலம் படைபலத்தால் ஒரு நிலையை உருவாக்கி கொண்டு அதாவது நான் தொடக்கத்தில் சொன்னேன்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அடிப்படை தொண்டர்கள் உறுப்பினர்கள் அவர்கள்தான் கட்சி தலைமையை தேர்ந்தெடுக்கிற பொழுது அந்த விதியை மாற்றி பத்து மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிய வேண்டும் பத்து மாவட்ட செயலாளர்கள் வலிமொழிய வேண்டும் ஐந்து ஆண்டுகள் தலைமை கழகத்தினுடைய பொறுப்பில் இருக்க வேண்டும் என்றெல்லாம் தனக்கு சாதகமாக அந்த விதியை திருத்தி பொதுச் செயலாளராக தனக்கு தானே கொண்டுள்ள திரு எடப்பாடி பழனிசாமி தான் அவரும் அவரை சார்ந்த ஒன்று இரண்டு பேரும் இவர் யார் இவருக்கும் கட்சிக்கும் என்ன தொடர்பு இவர் ஒதுங்கி இருக்கட்டும் என்று சொல்லுகிறார்கள் ஆண்டுகளாக இந்த கட்சியில எந்த அளவுக்கு அவருடைய நீங்கள் சொன்னது போல எந்த அளவிற்கு கட்சிக்காக தன்னை வரித்து கொண்டார் எந்த அளவிற்கு சிறைச்சாலையில் அவர் அவதிப்பட்டார் எல்லாம் பல பதிவுகளில் நான் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கேன் மீண்டும் நம்முடைய ஜே பிளஸ் வாசகர்களுக்காக அதை நான் பதிவு பண்றேன் அந்த எட்டு மாதங்கள் சிறையிலே இருந்த பொழுது அவர் அனுபவிக்காத சித்திரவதை இல்லை அவருக்கு சரியான உடம்பு உடை எதுவுமே இல்லாத நிலை ஒவ்வொரு முறையும் அதிகாரிகள் போய் டார்ச்சர் ஒன்றுமே இல்லை அந்த அம்மாவுக்கு எதிராக ரெண்டு வார்த்தை எழுதி கொடுத்துட்டு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி நான் அதில் சொல்லியிருக்கேன் அன்றைக்கு சட்ட அமைச்சராக இருந்த ஆல்ரெடி அருணாவே அந்த சிறை சூப்பரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அந்த அம்மாட்ட சொல்லுங்கள் நான் சொன்னேன்னு சொல்லுங்க அவங்கள ஃப்ரீயாக விட்டுறலாம் அப்படின்னா ஆல்ரெடி அருணா நேரடியாக பேசியிருக்கிறார் இதையெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய வேதனையான சோதனையான விஷயம் என்னென்னா அன்றைக்கு இருந்த மூத்த தலைவர்கள் ஒருவரான மரியாதைக்குரிய ஐயா மறைந்த எஸ் எஸ்டி சோமசுந்தரம் எஸ் ஐயா அவரே சொல்கிறார் ஏம்மா நீ இவ்வளவு தூரம் சித்திரவதைப்பட்டுக்கிட்டு இருக்க என்ன கேட்குறாங்களோ அதை எழுதி கொடுத்துட்டு வந்துட வேண்டியதானே அப்படின்னு அந்த கட்சியினுடைய தலைமை மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை ஒருபோதும் நான் எடுக்க மாட்டேன் என் வாழ்வே அழிந்தாலும் சரி என்ற உறுதிப்பாட்டோடு திருமதி விகே சசிகலா இருந்த பொழுது இப்படிப்பட்ட ஆளுமையோடு அதிமுக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறாரா அதுதான் சொல்ல இன்றைக்கு எந்த அளவிற்கு அவருடைய செயல்பாடுகள் இருந்தது என்பதை எல்லோருமே உணர்ந்தவர்கள் அதனால்தான் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஆட்சியையும் கட்சியையும் நீங்கள் தான் வழிநடத்த வேண்டும் உங்களால் மட்டுமே இது சாத்தியம் என்று வரிசை கட்டி நின்று காலில் விழுந்து கோரிக்கை வைத்தவர்கள் வலியுறுத்தியவர்கள் எழுத்தம் கொடுத்தவர்கள் அவர்கள்தான் இன்று யார் இவர் என்கிற குரலை எழுப்புகிறார்கள் இதுதான் இப்போ பொதுவெளிகளில் கட்சியினுடைய சாதாரண சாமானிய உறுப்பினர்கள் கட்சியினுடைய அடிப்படை கிளை நிர்வாகிகள் எல்லோருமே அவங்களுக்கு இந்த மேலே நடக்கிற சில விஷயங்கள் இன்னும் புரியலை ஏங்க அந்த அம்மாவான பொதுச்செயலராக தேர்ந்தெடுத்தாங்க என்ன தப்பு பண்ணாங்க மறுபடியும் போய் அவங்க பொதுச்செயலாக இருந்து எடுத்துட்டாங்க அம்மா உயிரோடு இருந்தால் அவங்களே சிறைக்கு போயிருக்கணும் அந்த சூழலில் இவங்க சிறைக்கு போயிருக்காங்க கட்சிக்காக நாலரை வருஷம் சிறையில் இருந்த போது வெளியில் வந்த போது கட்சிக்கு எதிராக ஒன்றுமே செய்யலையா அவங்க ஏன் அவங்க வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி யதார்த்த நிலையில் ஒரு கேள்வி அம்மையார் சசிகலா அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் அவர்கள் சொல்கிறார் என்னுடைய என்ட்ரி வந்து ரொம்ப அருமையான நேரம் காலம் இதற்காக கணிந்து விட்டது மிகச் சிறப்பான நேரம் வந்து விட்டது புரியுதா நிச்சயமாக ஒவ்வொரு அதிமுக தொண்டனுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலம் இப்போ நான் இதை அப்படியே மேட்ச் பண்ணி ஒரு கேள்வி கேட்க போகிறேன் உங்கள்கிட்ட இதுகாரம் மௌனமாக மௌனியாக இருந்த செங்கோட்டையன் வேலுமணி தங்கமணி வீரமணி சி வி சண்முகம் நத்தம் விஸ்வநாதன் ஒரு மூத்த தலைவர்கள் அவர்களின் குரல்கள் இனி அதிக காலம் செல்லாது அப்படிங்கிறதானா எப்படி பார்க்குறீங்க நிச்சயமாக இதுவரையிலும் கழகத்தை ஒன்றுபடுத்துவோம் ஒருங்கிணைந்தால் மட்டுமே அதிமுகவுக்கு எதிர்காலம் தொடர்ந்து நாம் வெற்றி பாதையில் பயணிக்க முடியும் என்கிற கருத்தை கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக மரியாதைக்குரிய திருமதி வி கே சசிகலா அவர்களும் மரியாதைக்குரிய திரு ஓ பி எஸ் அவர்கள் தரப்பிலும் இருந்து தான் வந்தது ஒன்றுபடுவோம் ஒருங்கிணைவோம் என்பது இப்போது அந்த பக்கமே புரட்சித் தலைவர் மாளிகையிலேயே குரல் எதிரொலிக்க தொடங்கிறது நீங்கள் குறிப்பிட்ட திரு செங்கோட்டையன் திரு நத்தம் விஸ்வநாதன் திரு தங்கமணி திரு வேலுமணி திரு சி வி சண்முகம் திரு கே பி அன்பழகன் இவர்கள் முக்கியமான ஆமாம் இவர்கள் அனைவருமே கிட்டத்தட்ட அந்த ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு பயணிப்பவர்கள் குறிப்பாக திரு செங்கோட்டையன் திரு நத்தம் விஸ்வநாதன் போலவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கழகம் தொடங்கிய தொடக்க காலம் முதலே பயணித்து வருபவர்கள் கட்சியினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டுபவர்கள் குறிப்பாக தென் மாவட்டங்களில் திரு ரத்த விஸ்வநாதன் எழுபத்தி மூணில் நடைபெற்ற அந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் மாணவர் அமைப்பு சார்பாக அவர் களத்தில் இறங்கி பணியாற்றியதை நான் அங்கு கள போது நேரடியாகவே பார்த்தவன் அந்தளவு திரு செங்கோட்டையன் கோபிசெட்டிப்பாளையம் சத்தியமங்கலத்திலேருந்து ஒரு ஏழு எட்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக அம்மாவுடைய அமைச்சரவையில் இடம்பெற்று கட்சிக்காக கட்சி வளர்ச்சிக்காக பாடுபட்டவர் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுலேருந்து எண்பத்தொம்போது அந்த சட்டப்பேரவைத் தேர்தல் வரையிலுமே தமிழ்நாடு முழுவதும் மறைந்த அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் பயணம் மேற்கொண்ட போது அந்த பயணத்தை வடிவமைத்த திருமதி விகே சசிகலா அவர்களோடு உடன் பயணித்தவர் தான் திரு செங்கோட்டையன் ஒரு வழிகாட்டியாக இருந்து அந்த பயணம் முழுவதுமே இருந்தார் கட்சிக்காக அவர் இட்ட கட்டளையை தலைமேற்கொண்டு செயல்பட்ட ஒரு முக்கியமானவர் இப்படி அவர் காலத்திலேயே இந்த கட்சி ஒரு சரிவை பின்னடைவை தோல்வியை சந்திக்கிறதே என்கிற வேதனையின் வெளிப்பாட்டோடு மற்ற சகாக்களோடு கலந்து இந்த ஆறு பேரும் போயிருக்கிறாங்க கண்டிப்பாக அப்போ இதுவரையிலும் பிடி கொடுக்காமல் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறதாக நம்ம பார்க்குறோம் தென் மாவட்டங்களில் முழுமையாக தோல்வி அடைந்து விட்டது தென் மாவட்ட மக்கள் வந்து இந்த கழகத்தை புறக்கணிக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான பார்வை வந்த உடனே ரெண்டு பேரை தென் மாவட்டத்தில் ஆர்பி ஆர்பி உதயகுமார் ராஜன் செல்லப்பா விட்டு இல்லை இல்லை எங்கெல்லாம் நல்லா இருக்கு கட்சி நல்லா தான் இருக்கு அந்த அம்மாவை யாரும் நம்ப வேணாம் அந்த அம்மாவோட போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பொய்யான வதந்தியான அந்த பிரச்சனை பிரச்சாரத்தை கிளப்புறாங்க இப்போ இப்படி ஒன்றுபட வேண்டும் ஒன்றுபட வேண்டும் என்று எல்லா தரப்பும் சொல்லுகிற பொழுது இதை தொடர்ந்து மருத்துவ வருகிற திரு எடப்பாடி பழனிசாமி செயல்பாடுகள் எங்களுக்கு பிடிபடவில்லை அப்படின்னு தான் கட்சியில எல்லா சொல்றாங்க அதாவது ஒரு விதமாக ஒரு வித கருணாநிதி சிந்தனையோடு ஒரு சூழ்ச்சி அரசியலை சதி அரசியலை எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்கிறார்கோ என்கிற சந்தேகம் எங்களுக்கு வருகிறது அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப பேச தொடங்கிட்டாங்க பொதுவாக கட்சி தொண்டர்கள் தொண்டர்கள் மத்தியில் தொண்டர்கள் மத்தியில் இப்ப முன்னணியினருமே இப்படி ஒரு பிடிவாத போக்கு எதற்கு கட்சி வெற்றி பெற வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் தேர்தல் களத்தில் வீழ்த்த வேண்டுமென்றால் ஒன்றுபட்ட சக்தி தான் வரும் ஊர்கூடி தேர் இழுத்தால் தான் நிலை சென்று சேரும் அனைவரும் ஒன்றுபட்டு தான் கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் ஒவ்வொருவரும் முயற்சி மேற்கொள்கிற பொழுது இது தொடர்ந்து அவர் எதிர்வினை ஆற்றிய வருகிறார் என்கிற பொழுது அவர் மீதான கோபமும் ஆத்திரமும் உள்ளே பூத்த நெருப்பாக புழுங்கி கிடக்கிறது ஆமா ஆமா இப்ப வருது வருது கொஞ்சம் கொஞ்சமாக அது பொரிய ஆரம்பிச்சிருச்சு பல்வேறு பகுதிகளிலும் விவாதக்களங்களில் அங்கங்க பேசத் தொடங்கி விட்டார்கள் கட்சி மத்தியிலே பொது அதை பேச தொடங்கிட்டாங்க ஒன்றுபட வேண்டும் ஒன்றுபட வேண்டும் என்கிற குரல் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்திற்கும் மேற்பட்ட கட்சி மத்தியில் உருவாகிடுச்சு இந்த கட்சியை விரும்புகிற திமுக அவனுடைய அனுதாபிகள் மத்தியில் இதை தாண்டி பொதுமக்கள் மத்தியிலும் திமுகவுக்கு எதிரான ஒரு அரசியல் இயக்கமாக திரா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்கிறது தொடர்ந்து மக்கள் விரோத ஆட்சியை கண்டிப்பாக கொண்டு வருகிற அந்த திமுகவை வீழ்த்த இது வலிமையாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையாக இருக்க வேண்டும் என்கிற பார்வை இருக்கிறது இல்லை ஒரே விஷயம் நான் பதிவு பண்ணி ஆகணும் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் தர்ம நியாயங்களுக்கு புறம்பாக இயற்கை நியதிகளுக்கு மாறாக செயல்பட்டால் நிச்சயமாக கர்மா விடாது அந்த நிலைப்பாட்டை திரு எடப்பாடி கடைபிடிக்க கூடாது என்பதுதான் கட்சியின் நலம் விரும்பிகளுடைய கருத்தாக இருக்கு அனைவரின் குரலாக நிச்சயமாக நிச்சயமாக